ஜார்ஜ் வாஷிங்டன் காவர் அப்படிங்கிறவரு நாம் அன்றாட வாழ்வுல பயன்படுத்தும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொருட்களை கண்டுபிடிச்சவர் பேனா மை ஷாம்பு இதெல்லாம் அவருடைய கண்டுபிடிப்புகளில் சில அவருடைய இத்தகைய சாதனைக்கான காரணம் என்னன்னு அவர்கிட்ட கேட்டப்போ அவர் கொடுத்த பதில் ஒவ்வொரு நாள் காலையிலையும் அதிகாலை நாலு மணிக்கு எழும்பி காட்டுக்குள்ள போயிட்டு வருவேன் அந்த நிசப்தத்தில் கடவுளோட குரலை என்னால தெளிவாக கேட்க முடியும் இதுதான் என் கண்டுபிடிப்போட ரகசியம் இன்னொரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க பள்ளி இறுதி வகுப்புல தோல்வி அப்புறம் பாஸ் ஆகி கல்லூரியில் மேல் படிப்பு படிச்சப்போ அதை முடிக்க முடியாம பாதியிலேயே வெளியேற்றம் இங்கிலாந்துல வக்கீலா படிச்சுக்கிட்டு இருந்தப்போ மற்றவங்களோட பழக பயந்து அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தது இந்தியாவுக்கு திரும்பி மும்பையில முதல் வழக்குக்காக நீதிமன்றம் போய் பயத்தினால் பாதியிலேயே நீதிமன்றத்தில் இருந்து வெளியேறியது இதுதான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியோட வாழ்க்கை சுருக்கம் ஆனா அதே காந்தி யாரும் நினைச்சு பார்க்காத அஹிம்சை அப்படிங்கிற ஆயுதத்தை கையில எடுத்து ஆங்கிலேயரை விரட்டுறதுக்கான சக்தியை எங்க இருந்து பெற்றார் ஒவ்வொரு நாளும் மூணு மணி நேரம் ஜெபத்திலும் தியானத்திலும் செலவழிச்சதே இதுக்கு காரணம் பாத்தீங்களா கடவுளோட செலவழிக்க இவங்க நேரம் ஒதுக்குனதுதான் இவங்க வெற்றிக்கு காரணம் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுக்கிட்டே வர்றீங்களா எதுலயும் ஈடுபட முடியாம உடம்புலயும் மனசுலயும் சக்தி இழந்து காணப்படுறீங்களா நீங்க உங்ககிட்ட இந்த கேள்விகளை கேளுங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் கடவுளுக்காக ஒதுக்குறீங்க அவரோட தனித்திருக்க அவரோட உறவாட அவர் சொல்றதை கேட்க தினமும் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க நீங்க எவ்வளவு கெவளவு அவருடைய பாதத்தண்டையில நேரத்தை செலவிடுறீங்களோ அவ்வளவு கவளவு நீங்க சக்தி பெறுவீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள்னு வேதமும் சொல்லுது